இந்த 2021 உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ப்ராஸ்பரஸாக, வெல்த்தியாக, மன நிறைவான ஒரு ஆண்டாக மாறும் அப்படின்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அதுக்காக இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு வச்ச தியா ஸ்டாண்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இது செய்யறதுக்கு, ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சாமி சிலை, அகல் விளக்கு ரெண்டு சைஸில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் குட்டி சைஸ், அந்த மாதிரி. பழைய சிடி ஆக்ரலிக் கலர்ஸ் அந்த 6 செட் அந்த மாதிரி வரும்ல அது. அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் ஆக்ரலிக்கில் சால்மன் பிங்க் கலர், பெயிண்ட் ப்ரஷ், பேர்ல் கலர் அப்படி இல்லைன்னா மெட்டாலிக் கோல்டன் கலர்ஸ், அதுக்கப்புறமா ஃபெவிகால் இல்லைன்னா ஏதாவது ஒரு க்ளூ. இந்த விளக்குக்கு வந்து இப்போ நம்ம ஒயிட் கலரில் ஒரு பேஸ் கோட் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து ஆக்ரலிக் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் பெயிண்ட்டை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் கவரேஜையும் ஒயிட் பெயிண்டில் கொடுத்துருங்க. வெளிப்பக்கம் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நல்ல கோட் கொடுத்தாச்சு. இது வந்து காயட்டும், காஞ்சதுக்கப்புறமா நம்ம உள்பக்க கோட்டுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது வெளிப்பக்கம் நல்லாவே காஞ்சிருச்சு. நான் உள்பக்கம் வந்து அதே ப்ரஷ் எடுத்து அந்த திக்னஸ்க்கு வந்தே நான் ஒயிட் கலர் கோட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒயிட் கோட் ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து நேச்சுரலி கலர் கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ உள்ளேருந்து வெளியே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து ஸ்ட்ரோக் மாதிரியே கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் திட்டு திட்டாக தெரியாமல் இருக்கும். இதே மெத்தடில் நம்ம ஃபுல்லாக இந்த உள்பக்கம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இந்த எட்ஜஸ்க்குமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அழுத்தி கொடுங்க, அப்போ தான் வந்து அது நல்லா பிடிக்கும். ஸோ இப்போது இதை வந்து நல்லா காய விட்டுடலாம். இப்போது ஃப்ரண்ட் சைட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பேக் சைட் கமுத்தி வச்சு இதையும் பெயிண்ட் பண்ணிடலாம். பேக் சைடும் பெயிண்ட் பண்ணியாச்சு, இது காயட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது சிடிக்கு வந்து நம்ம பிளாக் கலரை பேஸாக கொடுக்குறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சில் பிளாக் கலர் எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் டேப்பிங் ப்ராசஸ் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் எப்படியும் நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த விளக்கு அதெல்லாம் வைப்போம், அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கோட் பண்ணியிருந்தால் போதும். இதே பேட்டர்னில் நம்ம வந்து இன்னும் ரெண்டு சிடிஸ், அதாவது டோட்டலாக 3 சிடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலரை வந்து டேப் பண்ணி கோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த கோட்டிங்கை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சிடியோட ஒரு சைடு மட்டும் கொடுத்தா போதும். ஏன் அப்படின்றது நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லோவர் ஹாஃபுக்கும் இதே மாதிரி விளக்க ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் மட்டும் நான் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். உள்பக்கம் தேவையில்லை. இப்போது க்ரீன் கலரை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு, இது வந்து காயிட்டும். நம்ம இப்போது பிங்க் கலரில் வந்து பெரிய விளக்கில் 4 விளக்கு பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம். டபுள் சைட் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த பாட்டம் வந்து பெயிண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லா விளக்குலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டமை வந்து நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுவோம். ஸோ நீங்கள் வந்து தேவை கிடையாது, பட் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த பாட்டமை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த க்ரீனுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த பாட்டம் வந்து பெயிண்ட் பண்ணலை. க்ரீன் வந்து கீழே தான் வைக்க போகிறோம், லோவர் பார்ட்டில் தான் வைக்க போகிறோம், அதனால் வெளியே மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், நான் உள்ளேயும் பெயிண்ட் பண்ணலை. அதே மாதிரி குட்டி விளக்கு, குட்டி விளக்கை நான் எல்லா பக்கமும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி விளக்கையுமே வந்து நீங்கள் வந்து பேஸ் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண தேவையில்லை. வாங்க இப்போது நம்ம கணேஷாவை வந்து இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க இந்த பிளாக் சிடி ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து இந்த பேக் சைட் நான் பெயிண்ட் பண்ணல, ஏன்னா விளக்கு ஃபுல்லாக வந்துடும். பெயிண்ட் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து அந்த பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து க்ரீன் கலரை நிறைய க்ளூ போட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். இந்த க்ரீன் கலரை இப்படி வச்சாச்சு. இதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இந்த பேஸ் எல்லாமே வந்து கூட நமக்கு பெயிண்ட் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா அது பாட்டமுக்கு போயிடும். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி 5 தீபத்தையும் நம்ம வந்து இந்த சிடியில் ஒட்டிக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைடை தாமரையோட லீஃப் மாதிரி தெரியறதுக்காக.
வச்சு ஃபுல்லாக செட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நல்லா காயட்டும், நம்ம அதுக்கு வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சீடி எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் நான் பெயிண்ட் பண்ணலை. ஏன்னு வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம பிள்ளையாரை வந்து நான் இப்போ இந்த சீடியில் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தாராளமாக க்ளூ விட்டுக்கோங்க, ஏன்னா பிள்ளையார் தான் இந்த டிசைனோட பேஸு அப்படின்றனால நம்ம நிறையா க்ளூ விட்டு இருக்க பிடிக்கணும். இன்னொன்று வந்து இந்த இது வந்து மெட்டல் கிடையாது, இந்த ஸ்டாச்சு வந்து மெட்டல் கிடையாது, இது வந்து வந்து நம்ம களிமண்ணில் செய்யக்கூடிய ஸ்டாச்சு தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், மெட்டலை ப்ரிஃபர் பண்ண வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இது வெயிட் நிறையா இருக்கும், ஸோ நம்ம இதை பார்த்து அழகாக கரெக்டாக ஒட்டணும். பாருங்கள் கரெக்டாக அந்த க்ளூ நிறையா இருக்கிற மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஸ்டாச்சு வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த சிடியில் பிள்ளையார் வந்து நல்லா பேக் சைடாக, ஆனால் அவருக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இது காயட்டும், இது காஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம மற்ற விளக்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். பெரிய விளக்கில் நாலு விளக்கை இந்த மாதிரி அந்த பிள்ளையாரை சுற்றி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நல்லா பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூ ஒட்டி ஸ்ட்ரெயிட் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தாமரைக்குள்ளே வந்து பிள்ளையார் உட்காந்துருக்கிற தீம் தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. திரும்ப டாப் வியூலேயே வச்சுருக்கேன், ஸோ தட் நான் எப்படி ஒட்டுறன்றதும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றக்காக. இப்போ குட்டி விளக்கு எடுத்துக்கலாம். குட்டி விளக்கு எடுத்து அதையும் நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நடுவில் பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அடுத்த விளக்கையும் நிறையா க்ளூ போட்டு அந்த பெரிய விளக்கு ரெண்டுக்கு நடுவில் கொஞ்சம் அப்படி டைரக்ஷன்ஸ் மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயுமே கொஞ்சம் தூக்கிட்டு நான் க்ளூ ஒட்டிக்கிறேன். ஏன்னா க்ளூ தெரிஞ்சால் பரவாயில்ல, நம்ம திரும்ப கூட அதுக்கு மேலே ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம், பட் அது ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ இங்கே வந்து இந்த க்ளூவை விட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்காச்சு. பாருங்கள் ஸ்ட்ரெயிட் வியூவில் காமிக்கிறேன், ஒரு ஒரு நிஜமாகவே தாமரை பூவுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மூணோட எட்ஜ்லேயும் வந்து இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் நம்ம ஃபெவிகால் போட்டு நிறைய போட்டு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா நல்லா ஒரு பூ முட்டாக இருந்து அப்படியே விரிகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சு நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றனால எங்கெங்கே கேப் இருக்கோ எல்லாத்துலேயும் திரும்ப வந்து ஒரு கோட் வந்து ஃபெவிகால் நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்கும், நமக்கு கொஞ்சம் நாளும் வரும். பாருங்கள் லோட்டஸோட லீஃப் மாதிரியே இருக்கும். இங்கே நீங்கள் மேலேருந்து அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் தெரியும், இந்த சைடில் பாருங்கள். ஆக்சுவலாக இதே நம்ம வந்து அப்படியே பேஸாக விட்டுடலாம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது, இதுக்கு வந்து ஒரு பேஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு சிடி எடுத்துக்கிறோம், இதுக்கு மேலே இப்படி பிளேஸ் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு நம்ம அதை பிடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு க்ரிப்டு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா விளக்கில் வந்து ஃபெவிகாலை விளக்கில் ஃபெவிகாலை விட்டுக்கோங்க நல்லா ஆஃபாக. அதே மாதிரி இதோட கேப்ஸுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி விட்டு நல்லா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேப்ஸுமே வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ இந்த சீடியை இதுக்கு மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஃபெவிகால் வந்து சீடியில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ டாப் போர்ஷன் அண்ட் லோவர் போர்ஷன் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஃபுல் டே விட்டுருங்க,
இல்லையா ஒரு 3 to 4 days விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டேமேஜோ இல்லை எங்கேயாவது விட்டுருந்துச்சுன்னா கூட நம்ம ஃபெஃபிகால் வச்சு டீஸ்டக் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 3 to 4 days வந்து நல்லா காய விட்டுட்டேன். இப்போது அந்த அப்பர் பார்ட்டுக்குமே இருக்கிற கேப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் கம்ஸ் எல்லாமே விட்டு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கேப்ஸ் இருக்கிறனால நான் வந்து இதை வந்து பிளாக் கலரில் வந்து மேல் பார்ட்டுக்கும் கீழ் பார்ட்டுக்கும் பெயிண்ட் பண்ணி பிளாக் கலராகவே ஃபுல்லாக மாற்றிடுறேன். எந்த பக்கத்துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த சீடியோட அந்த கலர் தெரிகிற மாதிரி பண்ணலை. இப்போது இதை தூக்கி அப்படியே க்ளூ இந்த இடத்துல போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஆனால் நம்ம ஃபுல்லாக இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா கீழே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணுன்னா நமக்கு எடுத்து பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு இது ரெண்டு பார்ட் வந்து நம்ம ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த லோட்டஸ் பார்ட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் கோல்டு கலர் காம்போ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். கோல்டு மிக்ஸ் பண்ணும் போது இந்த ஒரு ஷேடு வருது. அதாவது இது ரொம்ப ஃபங்கியான ஒரு கலரு. இந்த டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஷேடில் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டு காம்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இல்லை இப்படியே பிளைனாக விட்டுறலாம் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு லுக் ஒன்னாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். லுக் டூ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர்கிட்ட வந்து பேர்ல் கலர்ஸ் அப்படின்னு வச்சுருப்பீங்க. சப்போஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக எடுத்து அந்த பேர்ல் கலர்ஸே கொடுங்க, ரொம்பவே அழகாக வரும். பேர்ல் கலர்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து கடையில் கிடைக்குது. இந்த பெயிண்ட் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது மேக்ஸிமம் எதுக்கு அப்படின்னா அந்த கேட்டோட பெயிண்ட்டுக்கு அந்த மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட் வந்து தான் இது. ஸோ நான் இதை வந்து லைட்டாக எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட பேர் வந்து நெக்ஸான். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேர் போட்டுடுறேன். இது வந்து நீங்கள் வந்து இந்த பெயிண்ட் ஷாப்ஸ்லலாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். விளக்கோட இந்த அப்பர் பார்ட்டுக்கு மட்டும் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பிங்க் ஷேடு போய் இந்த கோல்டு கலர் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி மெட்டாலிக் ஆரஞ்ச் அந்த ஷேடு வருது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஒரு வியூவாக பார்த்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி இதோட இந்த டிப்புக்கு வந்து கோல்டன் கலர் கொடுக்கலாம். பாருங்கள் இதுவுமே கோல்டன் கலர் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வருது. சும்மா உங்களுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரீட் வியூவில் வந்து இதை சும்மா இப்படி பிளேஸ் பண்ணி காட்டுறேன். சிலருக்கு வந்து இந்த இடத்துலேயே விட்டுருந்தா போதுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு காட்டணும் இல்லையா, அவங்களுக்காக இதை வந்து நான் ஒரு ஸ்டில் எடுத்து காட்டிடுறேன். லைட்டாக ட்ரெடிஷ்னல் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஃபேஷன் லுக்குடு மாதிரி தெரியுது. இது இப்படியே விட்டிங்கனாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட லுக் டூ. கொஞ்சம் நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். டாப் வியூவும் பாருங்கள், ரொம்பவே வந்து ஒரு கிளாஸி லுக்காக தான் தெரியும். ஸோ இப்போ உள்ளேயும் நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சே வந்து கோல்டன் கலரில் வந்து கொடுக்க போகிறேன். இந்த கோல்டன் கலர் கொடுக்குறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றும்போது வந்து அது வேறு லெவலில் வந்து இது ரொம்ப அழகாக காட்டும். ஸோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஓவர் கோல்டும் கொடுக்கக்கூடாது. ஓவராக கோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். நல்லா அந்த பிங்க்கை தெரிகிற மாதிரி விட்டு நீங்கள் கோல்டு கொடுக்கணும். ஃபுல்லாக வந்து நான் லைட்டாக அந்த கோல்டன் ஷேடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள் ஒரு கோல்டன் லோட்டஸ் இருக்கிற மாதிரியே தெரியுதா, அந்தளவுக்கு இப்போ வந்து பெயிண்ட் கொடுத்தாச்சு. பிளாக் கலர் எல்லாத்தையுமே நம்ம கோல்டு பெயிண்ட் அடித்து அதையுமே வந்து பிளாக் தெரியாத அளவுக்கு நம்ம கோல்டு பெயிண்ட் அடிச்சிடலாம். பாருங்கள் இதுதான் அடுத்த லுக்கு. எனக்கிட்ட அப்படி மேலே நல்லா எனக்கிட்ட மேலே கோல்டன் கலர் கீழே வந்து இந்த மாதிரியே விட்டுடலாம். ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே பூ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த க்ரீன் கலருக்கு வந்து கோல்டு பெயிண்ட் அடிக்க போகிறது இல்லை.
அதுக்கு கீழே இருக்கிற அந்த சீடிக்கு வேணும்னா நம்ம கோல்டன் கலர் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து இந்த கேப் எதுவுமே விடாமல் இதுக்கும் வந்து கோல்டன் கலர் கொடுத்துட்டேன். இப்போது இந்த மேலே இருக்க சீடியோட இந்த எட்ஜுக்கு மட்டும் கோல்டன் கலர் லைட்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாமே கோல்டாக இருக்கும்போது இது பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் அக்வர்டாக இருக்கும். ஸோ அதே இது வந்து இந்த இதோட செகண்ட் கோட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். அதாவது பெயிண்ட்டை நிறைய எடுத்துக்கணும், ப்ரெஷ்ஷில் எடுத்துட்டு இங்கே பெயிண்ட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவலாக ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா இப்படி மேலாக வச்சு டேப், அவ்வளோதான். நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஈக்குவல் ஸ்ட்ரோக்காக இழுக்கிறத விட இந்த மாதிரி இழுக்கும்போது அது கொஞ்சம் எலகண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமான லுக் தரும். இதோட செகண்ட் கோட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். பாருங்கள் இந்த சைட்லலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல நீட்டான ஒரு லுக் வந்திருக்கு. இப்போது நாம் டாப்பையும் பாட்டமையும் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னும்போது நிறையா வந்து நீங்கள் க்ளூ போட்டு தான் ஆகணும், அப்போ தான் வந்து அது ஸ்டேபிளாக நிற்கும். சரி, இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு, ஏன்னா நல்லா ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்றனால எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க க்ளூவையே இருக்காது. ஸோ இதை எடுத்து அப்படியே இதுக்கு மேலே அப்படியே வச்சு ஈக்குவலாக ஒட்டிக்கோங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணாதீங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த க்ளூ வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஸோ நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. என்னோடய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. எனக்கு கேமராவில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் பிள்ளையாரோட கலரும் வந்து இந்த பெயிண்ட்டோட கலரும் கொஞ்சம் வேரியேட்டடாக தெரியறனால நான் பிள்ளையார் மேலேயே வந்து லைட்டாக இப்போ அடிச்சிருக்க வந்து கோல்டன் கலரையும் சேர்த்து அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துல இருக்க க்ளூ எல்லாம் காயறக்குள்ளார நம்ம வந்து இந்த பிள்ளையாரை வந்து பிளெயின் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதாவது நான் இங்கே எப்படி ஒரு ப்ரெஷ்ஷை ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்காக மட்டும் கொடுத்தேன், அது மாதிரி நம்ம கொடுத்தாலே வந்து பிள்ளையார் வந்து ரொம்ப அழகாயிருவாருன்னு நான் நம்புகிறேன். பண்ணி பார்ப்போம். பாருங்கள் பெயிண்ட் பண்ண 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 அந்த லுக் அப்படியே மாறிட்டே இருக்கு. இதே மாதிரியே நீங்கள் மொத்த பிள்ளையாருக்கும் பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் லுக் வந்து இந்த ப்ராசஸில் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நியூ இயருக்கு ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவலாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக, ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்றக்காக நான் வந்து இதை உங்களுக்கு வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் தீபாவளி டைம்லேயோ இல்லை யாருக்காவது வீட்டு கிரகப்பிரவேசமோ இல்லை பர்த்டேக்கோ கூட நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். விஷ் யூ அ வெரி 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 ஹாப்பி ப்ராஸ்பரஸ் வெல்தி ஹாப்பி நியூ இயர். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.